நம்ம மனமே குருல நடத்தக்கூடிய இந்த நிஷ்டை வகுப்பு பயிற்சி, இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம், இது மாதிரியான இரண்டு வகுப்பு நிலை பதிவுகள் வந்து நம்ம வலைதளத்தில் வந்து பதிவிடுறோம். சித்தவித்தை பெற்றவர்களும் பார்ப்பதற்கு வாய்ப்புண்டு, சித்தவித்தை பெறாதவர்களும் பார்ப்பதற்கு வாய்ப்புண்டு. வித்தை தெரிந்தவர்களுக்கு இந்த வித்தையினுடைய அவர்களுடைய அனுபவத்துக்கு தகுந்தாற்போல் இதனுடைய அர்த்தங்கள் புரியும். வித்தை பெறாதவர்களுக்கு இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வமும் இருக்கும். அதனால் இந்த பதிவில் யாருக்கெல்லாம் உடன்பாடு இருக்கிறதோ அவர்கள் அதோடு பயணிக்கலாம். உடன்பாடு இல்லாதவர்கள் அவனை ஸ்கிப்னு ஒரு இது கொடுத்துருப்பான், அதை நகர்த்திட்டு அவங்க அடுத்த வேலைக்கு சென்று விடலாம். அந்த நேரத்தை அவர்கள் ஜெபித்து அதற்கான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, ஒரே வகுப்பில் ஒரே வார்த்தையில் முழு ஞானத்தையும் நாம் விளங்க வைக்க முடியாது. அது நடந்திருந்தால், அது சாத்தியமாக இருந்தால், இத்தனை மகான்கள் சித்தபுருஷர்கள் வருவதற்கு தேவையும் இருந்திருக்காது. அதனால் காலம் இன்னும் மாறுவதனால் இது போன்ற வகுப்புகள் இன்னும் மாறி மாறி தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் ஏற்புடையவர்கள் ஏற்கட்டும், நிராகரிப்பவர்கள் நிராகரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துகிறோம். சரியா? சித்த வேதத்தில் நிறைய இடத்துல சாமி வந்து இப்படி இப்படியெல்லாம் செய்யும் பொழுது ஞானம் உண்டாகிறது, ஞானம் உண்டாகிறதுன்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டை சொல்லி 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 சொல்லிகிட்டே வர்றார். நீ இதை கவனிச்சேன்னா ஞானம் வந்துடும், ஜீவசக்தியான வாயுவை செலவு பண்ணாமல் இருந்தேன்னா ஞானம் வந்துடும், இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்லிகிட்டே வர்றார். இப்படியெல்லாம் சொல்லி ஞானம் வந்துடும், ஞானம் வந்துடும், ஞானம் வந்துடும் சொல்லி சொல்லிகிட்டே வர்றார். ஞானம்ன்றது உலகாதிய விஷயங்களில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறது, அதாவது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, அது வந்து ஒரு அறிவு நிலை. அந்த அறிவு நிலை வந்து இதுதான், இப்படித்தான் தெரிஞ்சுக்கிறதுக்கே சாமி வந்து ஜீவனுக்கு ஜீவனை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா தான் நீ அந்த ஞான இடத்துக்கு போக முடியுன்றார். அது வந்து உலகம் சார்ந்தது. இப்போ நம்ம நிறைய சொல்கிறோம், அவர் மிகப்பெரிய ஞானி, அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறோம். சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு தெரியாத விஷயமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த தெரியாத விஷயமே இல்லைன்றது வந்து உலகம் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் அவர்கிட்ட எதை கேட்டாலும் என்ன சொல்லிடுவார், பதில் சொல்லிடுவார். நீங்கள் ஏதாவது சொல்யூஷன் கேட்டால் விடை சொல்லிடுவார். இது மாதிரி அவர்கிட்ட போனீங்கன்னா எல்லாத்துக்கும் பதில் உண்டு, அவர் சகல விஷயங்கள்லையும் புகுந்து வெளியில் வந்துடுவாருன்னு சொல்லி சொல்கிறோம். இது ஒரு விதமான ஞானம், அவர் ஞானியாக போற்றப்படுபவர். அப்போ இன்னொரு பொது வெளியில் நம்ம பேசும்போது அவன் பெரிய ஞானம் உடையவன்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சாதாரண மனுஷன் என்ன சொல்லுவோம், அவன் பெரிய ஞானம் உடையவன், சகலம் தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சார் நமஸ்கார். நமஸ்காரம் சார். அப்போ இந்த ஞானம்ன்றது உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம், அவ்வளோதான். இதுக்கு சாமி வந்து நிறைய இடங்களில் இப்படி செஞ்சால் இப்படி செஞ்சால் ஞானம் உண்டாகும் அப்படின்னா, அதை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா, சித்த வித்தியை பொறுத்தளவு, சித்த வித்யார்த்திகளை பொறுத்தளவு, சாதாரண மனிதன் வெளியிலிருந்து வர்றவன் வித்தையை வாங்கிக்கிட்ட உடனே வாங்கிறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் வாங்கினதுக்கப்புறம் அவர்களுடைய ஆற்றல் இருப்பதற்கும் வித்தியாசம் தெரியுது இல்லையா? அதுக்கு இங்கேயே நம்ம மனமே குருலே நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், தப்பாக சொல்லலை. அதாவது அவர்களுடைய அறிவு நிலையிலிருந்து வித்தை வாங்கினதுக்கப்புறம் பயிற்சி நிலைகள் எடுத்து அடுத்தடுத்து போகும் பொழுது அவர்களுடைய நடவடிக்கை, செயல்பாடு, குணாதிசயங்கள், அந்த அறிவினுடைய வீச்சு மாற்றங்கள் இருக்குது. அது உதாரணத்துக்கு இப்போ இங்கே வரக்கூடிய நம்ம
மெய்யம்மைன்னு சொல்லி ஒரு பிள்ளை வரும். அது முதல் வந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. அந்த பிள்ளை எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். வித்தை எடுத்ததன் பிறகு இப்போ அது பேசக்கூடிய விஷயங்கள், நமக்கு யோசிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது கேட்கக்கூடிய கேள்விகள் இதெல்லாம் வீட்டு பக்கத்தில் தானே இருக்குது, அதனால் வந்து கேட்கும் பொழுதெல்லாம் நமக்கு அது, என் மனைவி கூட சொன்னாங்க, என்ன இப்படி இருந்த பிள்ளை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, வித்தை செய்கிற வேலை இது ஞானம். இப்போ சாமி சொன்னதில் இது அந்த பிள்ளைக்கு வந்துருச்சு, இது ஞானம். இனி அதை ஏமாற்ற முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, அது ஞானம். ஆனால் இதெல்லாம் கடந்து சாமி என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஈஸி, அதனால் இது ஞானி அப்படின்ற மட்டும்தான் பேர் உனக்கு இருக்கும், அது உனக்கு ஈஸியாக கிடச்சிடும். அது சாமியினுடைய சட்டத்திட்டத்தை, கொள்கையை, நடவடிக்கையை ஃபாலோ பண்ணாலே நம்ம ஞானின்ற அடையாளத்தோடு நம்ம இருக்க முடியும். நம்மளால் தாடி முடி இதெல்லாமே என்ன செஞ்சிடான், ஒரு 50% ஞானியாக நம்மளை அடையாளப்படுத்திடான். ஆமாம், மிச்சம் 50% நம்ம படித்து முன்னேறணும். சர்வ ஞானியாக ஆக வேண்டும் சொல்லி சொல்கிறார். சர்வ ஞானியாக, இது ஏன் நிறைய இடங்களில் ஞானம் உண்டாகும் ஞானம் உண்டாகும் சொல்லி சொல்லிட்டு, இங்கே வந்து ஒரு இடத்துல மட்டும் சர்வ ஞானம் உண்டாக வேண்டும் சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஞானம் வேறு, இந்த சர்வ ஞானம் வேறு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அங்கே சொல்லியிருக்காரு சாமி. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே ஞானம் உண்டாக வேண்டும்ன்றாரு, ஞானம் உண்டாகும்ன்றாரு, ஞானமாக்கப்படுவாய்னு சொல்லி சொல்கிறார். இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே வர்றாரு. இங்கே முடிக்கும்போது என்ன செஞ்சுறாரு, ஆனால் சர்வ ஞானம் உண்டாக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம், ஞானத்துக்கும் சர்வ ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்? சாமி இன்னொரு இடத்துல முக்காலத்தை வேற மாதிரி சொல்றாரு. இப்போ ஞானம்ன்றது முக்காலத்தையும் தெரிஞ்சுக்கலாம்ன்றீங்க, ஆனால் சித்தவேதத்தில் சாமி முக்காலம் என்பது வேற மாதிரி சொல்லி வர்றாரு இல்லையா? படிச்சிருக்கோம்ல, முக்காலம் அதாவது வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஓகே, இருண்ட காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அது வெளியில் இருக்கிறவங்களுக்கு சரி. ஆனால் இங்கே சாமி அதை வேற மாதிரி சொல்கிறார், நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது வேற மாதிரி சொல்கிறார். எது நிகழ்காலம், எது இறந்த காலம், எது எதிர்காலம்ன்றத நமக்கு சொல்லித்தரார் இல்லையா? உல்டாவாக மாறிடுது, அப்படியே மாறிடுது இல்லையா? அப்போ இந்த ஞானத்துக்கும் சர்வ ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் சொன்னதில் கொஞ்சம் பதில். நீங்க சித்தவேதத்தை அலசி அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கீங்க, இவர் டக்குன்னு பக்கத்துல வந்துட்டாரு, அதனால தெரியுது படிக்கிறது தெரியும். அதுதான் எல்லாத்தையும் புரிய வைக்கிற விஷயம். அதை நம்ம தன் உணர்வா உணரும் போது அந்த சர்வ எதுவும் சரியான பதில் தான். இதவே சித்தர்கள் சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, நீ தண்ணீர் மீது நடந்தாலும், இதில் தண்ணியில் நடந்தாலும், காற்றுல பறந்தாலும், ஆழக்குழி வெட்டி 6 மாதம் உள்ளே இருந்தாலும் இல்லையா, எரிய நெருப்பில் உள்ளே இறங்கிட்டு அப்படியே நீ வந்தாலும், அதெல்லாம் எதில் சேராதுன்ட்டாங்க, ஞானத்தில் சேராது அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் ஞானத்தில் சேராது அப்படின்ட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க கூற்று பிரகாரம் அதுதான் ஞானம். எது தண்ணியில் நடக்கிறது, ஆழக்குழி வெட்டி இருக்கிறது, காற்றுல பறக்கிறது, நெருப்பில் இறங்கி அப்படியே வர்றதெல்லாம் அவங்களுக்கு ஞானம். அதனால் சாமி இங்கே என்ன செய்கிறாங்க, சர்வ ஞானம் சொல்லி ஒன்று கொண்டு வர்றார். ஏன்னா நம்ம ஞானம்னா எல்லாம் ஞானம்ன்றாங்கல்ல,
சித்த வித்தியார்த்திகளுக்கே நல்லா ஜபிச்சா ஒன்று சொன்னால் நடந்துடும். அதை வாக்குப்பலிதம் சொல்லுவோம், வாக்கு சித்தின்னு சொல்லுவோம். அதாவது இங்கே தூய்மை இருந்து நன்றாக ஜபித்தால் ஒரு 3 மாதம் நல்லா ஜபிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ என்ன செஞ்சிடும், நடக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. இப்போ கால் சித்தன் ஆகிட்டானே, சொல்கிறது நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா கால் சித்தன் முடிஞ்சு போச்சு. அதை விட பெருசு என்ன இருக்குங்க, ஒரு 4 வார்த்தை சொன்னால் நடந்துருச்சு அப்படின்னா 10 பேர் வந்துடுவான் இல்லையா. 10 பேருக்கு 4 வார்த்தை சொன்னோம்னா அங்கிட்டு 100 பேர் வந்துடுவான். அப்போ அந்த கால் சித்தம் முடிச்சுட்டு நான் மாறிடுவான்ல. அதனால் சாமி என்ன செய்கிறாரு, சர்வ ஞானம்னு ஒன்று கொண்டு வர்றாரு. இது ஞானம் கிடையாது, சர்வ ஞானம் அப்படின்னு. அதே தான் சொன்ன சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஞானத்தில் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த சர்வ ஞானம்ன்றது என்ன, அதை ஏன் அப்படி சொல்லியிருக்காரு? ஞானம் பார்த்துட்டோம், உலகாய விஷயங்கள்னு பார்த்துட்டோம். இந்த சர்வ ஞானம்ன்றது அதுக்கு மேல ஒரு ஒண்ணு இல்லைன்றது மனமும் உணர்வு உணர்ந்த நிக்கிறமோ அதுதான் சர்வ ஞானமா இருக்குங்க. ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் இருக்கு, நீங்க சொன்ன கிட்டத்தட்ட கரெக்ட். சர்வ ஞானம் என்பது கரெக்ட். எதுக்கு நீங்க சொன்னது கரெக்டுமா? ரெண்டு இடத்துல இப்ப ஜீவனுக்கு உணர்வு நிலை நம்ம அடிக்கடி பார்த்த ஒண்ணு, இப்போ ஒரு பால் காய்ச்சறோம், பால் காய்ச்சணும்னா பால் இருக்குது, சட்டியில் பால் இருக்குது, அது பொங்கி காய்ச்சி பொங்கி வரணும்னா நம்ம என்ன செய்வோம், நெருப்பேற்றணும் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், பொங்கி வரும். அப்போ இந்த பால் பொங்கினதுக்கு எது காரணம், உஷ்ணம்தான் காரணம் சரியா. இப்போ சாமி என்ன சொல்கிறாரு, ஞானம் அதுக்கு ஏகப்பட்ட உதாரணம் கொடுத்துட்டார், நம்ம உலகையெல்லாம் பார்த்துட்டோம். சர்வ ஞானம் வருவதற்கு இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குன்றார். இல்லை ஒரு இதை ப்ராசஸாக பார்ப்போம். ஆத்ம அறிவுன்றது நம்ம ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்து கொள்வது, அது வந்து ஆன்மாவை ஆராய்ச்சி பண்ணி அறிந்து கொள்வது, அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ நாம் வகுப்பு எடுக்கலைனாலும் சரி அது உங்களுக்குள்ளே தானாக ஸ்டார்ட் ஆகிடும், அந்த தேடுதல் வந்துடும், அந்த இது வந்துடும். இது வந்து ஒரு ஃபார்முலா சொல்கிறார், ஒரு ஃபார்முலா சொல்கிறார். சர்வவியாபின்னு ஜீவனை சொல்கிறாரு, எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈஸ்வரனை சொல்கிறாரு, அதே சர்வவியாபி ஒரே இடத்தில் தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரே இடத்துல உணர்ந்ததன் பிறகு தான் அது சர்வவியாபியாக மாற முடியும்னு சொல்கிறாரு. ஏற்கனவே ஒரு கிளாஸில் பார்த்துருக்கோம் நம்ம, ஈஸ்வர தன்மையில் கூட பார்த்துருக்கோம் அது, அந்த மாதிரி சொல்கிறாரு. அதுதான் சொல்கிறேன், இப்போ பிரச்சனை என்னென்னா சாமி வந்து ஞானம் உண்டாவதற்கு ஏகப்பட்ட இது சொல்லிட்டாரு, பிரகாசம் உண்டாகும், பிரகாசம் உண்டானால் ஞானம் உண்டாயிடும்ட்டாரு, ஜீவசக்தியான வாயுவை நீ அதோகதியாக்காமல் ஏககதியாக மாத்தினேன்னா ஞானம் உண்டாகும்னு சொல்லி சொல்லிட்டாரு. நான் அதுக்கு தான் சொன்னேன், ஞானம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி சொன்னேன். ஒரு சாதாரண மனுஷன் வித்தை வாங்கி வித்தியார்த்தியாக வந்தானா அவன் சிறந்த வைத்தியனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அது ஒரு ஞானம் இல்லையா. நான் அதுக்கு தான் மெய்யமைய உதாரணமாக சொன்னேன் நான், அந்த பிள்ளை எதுவுமே தெரியாத ஒரு பிள்ளையாக இருந்தது இன்றைக்கி அந்த பிள்ளையை நம்ம பேசவே முடியாது இல்லையா, அவ்வளோ விஷயங்கள் அது பேசுது. அப்போ அது ஞானத்துக்கு அறிகுறி தானே, வந்துருச்சுல்ல அறிவு முதிர்ச்சின்றது வர ஆரம்பிச்சிருச்சு, இதெல்லாம் ஞானத்துக்கு அறிகுறி. அதை தாண்டி அவ்வளவும் சொல்லிட்டு வந்த சாமி இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் சர்வ ஞானம்னு ஒன்று கொண்டு வந்து வைக்கிறாரு, அங்கே ஒரு ப்ராசஸ் வைக்கிறாரு. இது நடக்கணும், இது நடந்தால் ஞானத்தை எல்லாம் விட எது உயர்ந்ததுன்றாரு, சர்வ ஞானம் உயர்ந்ததுன்னு சொல்லி சொல்கிறார். உயர்ந்தது
இல்ல உங்களுக்கு புரியறதுக்காக உயர்ந்ததுன்னு சொல்றேன். ஆமா ஆமா, அதுதான் பால் கதை சொன்னேன். பால் இருக்கு, பொங்கணும், ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா அப்ப இங்க சர்வ ஞானம். இப்போ ஞானம் பாலா வச்சுக்கோங்க, ஞானம் இருக்கு, உலகறிவு எல்லாம் வந்துருச்சு, அது ஒரு பால் வடிவமா கொண்டு வந்துட்டோம் கையில. இப்ப அதை சர்வ ஞானமா மாத்தணும். இல்ல இல்ல, அது அதுக்குதான் ஒரு ப்ராசஸ் சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம். தன்னை அறிதல் என்பது ஞானம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இல்லைன்னு இல்லை, அவர் அதை தாண்டி இங்கே சர்வ ஞானம்ன்றார். அந்த சர்வ ஞானம் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஞானம் எப்படி உண்டாகிறது என்றால் அப்படின்னு அங்கே ஞானத்தை தான் ஆரம்பிக்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு கீழே வரும்போது, ஆகவே உனக்கு சர்வ ஞானம் உண்டாக வேண்டும் சொல்லி முடிக்கிறார். இப்போ என்னன்னா, ஞானம் என்பது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்று சாமியினுடைய கூற்று பிரகாரம். அது நீ பயிற்சி செய்ய 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 உனக்குள்ளே வரக்கூடிய ஒன்று, அது வந்துடும். நீ வேணான்னு சொன்னால் அது உன்னை ஞானியாக மாற்றினா அது வேறு விஷயம். பட் அதெல்லாம் தாண்டி அதுக்கு தான் சித்தர்களுடைய இந்த பாடலை எடுத்துக்காட்டாக சொன்னேன் நான். நீ இதெல்லாம் செஞ்சால் கூட இன்னொன்று, அதை தான் இப்போ ஐயா சொல்கிறாரு, தன்னை அறிந்தாலும் சொல்லி சொல்கிறார். சரி, இப்போ அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது என்ன செய்கிறது? அந்த காண்பது கேட்பது அறிவுதெல்லாம் சாமி வெரி பிகினிங்காக தான் வச்சுருக்காரு. ஒரு பிகின் ஸ்டேட் தான் அது. உள்ளே நுழையிறவங்களுக்கான ஒரு பாதை தான் அது. காண்பது கேட்பது அறிவது இதெல்லாம் நான் நீங்க பிடிக்கிறதுக்காக தான் பால உதாரணம் சொன்னேன். அது மாதிரி என்ன பொருள் நம்மள்கிட்ட உள்ள இருக்கு அப்படி யோசிங்க. அது அது ஜீவ வித்தா அது அது சுக்கிலாம் அப்படி வாங்க வர மாட்டேன்றீங்க. ஞானம் எல்லோருக்கும் வாய்க்கும். சித்தவேதத்தில் ஞானம் எல்லோருக்கும் வாய்க்கும். அது வித்தை எடுத்த உடனே சொன்ன மாதிரி இருந்துட்டால் ஜீவ ஐக்கியம் அடைகிற வரைக்கும் அவன் ஞானி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமி சொன்ன மாதிரி இருந்துட்டான், அதனால சாமி எல்லா இடங்கள்லையும் இப்படி இப்படி இருந்துட்டேன்னா உனக்கு ஞானம் உண்டாகும், ஞானம் உண்டாகும். அட்லீஸ்ட் நீ ஞானியாவது ஆயிரு, இதுதான் சாமியினுடைய கூற்று. இப்போ சர்வ ஞானம்னு சொல்லி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அந்தரங்கமாய் தவம் செய்து, ஜபித்து, நம்ம பாஷையில் சொல்லணும், அந்தரங்கமாய் ஜபித்து தவம் செய்து. எவன் ஒருவன் அந்தரங்கமாய் ஜபிக்கிறானோ, அந்தரங்கமாய் ஜபிக்கிறானோ, தவம் செய்கிறானோ, அதில் அந்த தாதுவுக்கு என்ன உண்டாகுன்றாரு? உணர்வு உண்டாகணும். இப்போ டக்குன்னு வருது, உணர்வு உண்டாகணும். அந்த உணர்வு உண்டானவுடன் வருவது சர்வ ஞானம் சொல்லி சொல்றாரு. இப்போ அந்த உலக ஞானம் அடிபட்டு போகின்றார். ஆமாம், வந்துடும். பட் நடக்கிறத மட்டும்தான் பேசுகிறோம். இன்பிட்டீன் உள்ளே எல்லாமே வரும், நம்ம அது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்றதை மட்டும்தான் இப்போ பேசுகிறோம். அப்போ உணர்வு உண்டாகும். உணர்வு உண்டான உடனே அதுதான் உலக ஞானம்லாம் அடிபட்டு போகும்னா அப்போ இங்கே என்ன வந்துடும்? மௌன மௌனம் வந்துடும்ல. அது இப்படி பார்த்தோம்னா, எதை ஞானம் என்று நினைத்து கொண்டிருந்தோமோ அதை இங்கே சாமி என்ன செய்கிறாரு? உடைக்கிறார் இல்லையா? அப்போ மௌன மௌனம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ சர்வ ஞானம் வருவதற்கு தாதுவிற்கு உணர்வு உண்டாக வேண்டும்ன்றார். உணர்வு உண்டாவதற்கு என்ன செய்யணுன்றாரு? அந்தரங்கமாக ஜபம் செய்ய வேண்டும். அந்தரங்கமாக ஜபம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும்னா அப்போ அந்த அந்தரங்கம்ன்றது எது? அதை கூட நிறுத்தியாச்சு.
இப்போ நிறைய பேர் வேஸ்ட் பண்ணாமல் செலவு பண்ணாமல் சும்மா ஜெபிச்சுக்கிட்டே இருக்க ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க வித்தியார்த்திகளில். அதெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஒரு கட்டத்தை தாண்டிட்டாங்க, சரி நீ என்னப்பான்னு சொல்லிட்டு இருக்க ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் சாமி இங்கே அந்தரங்கமாக ஜெபித்துன்றாரு. அந்த அந்தரங்கம் எது? இது வந்து இப்ப கருத்தா சொல்லும் போது சொல்றீங்க, அதாவது ஒரு ஒரு முதலாளிக்கும் அந்த ஊழியனுக்கு வேலை செய்வாங்க இருக்கிறவங்களுக்கு உரியது. புரியுது புரியுது. ஆமாம், இங்கே வந்து அப்படி சொல்லலை சாமி, அந்தரங்கமாக இருந்து ஜெபித்தல்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் சொன்னது சார் பதில் சரி. இப்போ ரெண்டு பேராக எடுத்துக்கிட்டால் நம்ம போனோம்னா அப்படி தான் வரும். பட் அந்த அந்தரங்கம் எது? அந்த அந்தரங்கம் எது? இது முதல் வந்ததை மாத்திட்டு இப்ப ரெண்டாவது சொல்ல, அந்தரங்கமாக இருந்து ஜெபித்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நமக்கு அந்தரங்கம் எது சொல்லுங்க? ஆமா, குகையும் அதுதான் அந்தரங்கமாக. அதை குறிப்பிடுறாரு அங்கே, அந்தரங்கமாக இருந்து நீ ஜெபிக்கும் பொழுதே அங்கே தாதுவிற்கு என்ன உண்டாகிறதுன்றது, உணர்வு உண்டாகிறது. அங்கே உணர்வு உண்டாகும்போது சர்வ ஞானம் ஏற்படுகிறதுன்றாரு. அந்த சர்வ ஞானம் ஏற்படும் பொழுது உலக ஞானம் விட்டு போகின்றாரு. உலகம் ஞானம் விட்டு போகும் பொழுது இங்கே சர்வ ஞானம் வரும், வந்து உலகம் ஞானம் விட்டு போகும் பொழுது மௌன மௌனம் வந்துரும்ன்றாரு. இந்த மௌன மௌனத்தை கடைசி அத்தியாயத்தில் வச்சுருக்கார். எல்லோரும் மௌன மௌனமாக இருந்து ஆனந்த அமுதத்தை பெருகி ஆனந்த மதனாய் இருங்கன்னு சொல்லி கடைசி அத்தியாயத்தில் கொண்டு வந்து வச்சுருக்காரு. இது இங்கே இடையில சொல்லிட்டு கடைசியாக கொண்டு வந்து ரிசல்ட்டு வச்சுருக்காரு. அப்போ அந்த அந்தரங்கம் என்பது சுழுமுனை, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம பயிற்சி செய்கிறோம், இப்போ பயிற்சி செய்கிறோம். இப்போ 45 நிமிஷம் பயிற்சி செஞ்சுட்டு 15 நிமிஷம் நிஷ்டை, அந்த நிஷ்டை அந்தரங்கம். நீங்கள் கதி எடுத்து அவர் கேட்கும், கேட்குமா கேட்காதா? கேட்கும். இவர் கதி எடுத்து அவர் கேட்கும், கேட்கும் இல்லையா? நம்ம சும்மா சொல்ல முடியாது எனக்கு ஒன்றுமே தெரியல நீங்கள் கதி எடுத்தீங்களான்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது ரிசீவ் பண்ணுறது ரிசீவ் பண்ணிட்டு தான் இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்பிட்டுவினு இவருக்கு என்ன ஆகும்னா, இவங்க மூணு பேர் கதி எடுக்கிறதும் அவருக்கு கேட்காது, ஆனால் அவர் சைலண்டாக என்ன செஞ்சிருவார், உள்ளே போயிடுவார். அவர் செய்யலை, இயல்பாகவே அவரை எதுக்கு கூட்டிகிட்டு போகுது, அந்த அந்தரங்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. நீ வா, இந்த வேலையெல்லாம் நமக்கு வேணாம், இது தாண்டி ஒரு வேலை இருக்குது, உள்ளே வந்துருன்னு சொல்லி என்ன செய்யுது, உள்ளே கூட்டிகிட்டு போகுது. இப்போ அவருக்கு இந்த மூணு பேர் கதையும் என்ன ஆகாது, கேட்காது. இப்போ அந்த அந்தரங்க இடம்னு சொல்லக்கூடிய சுழுமுனைக்கு அவர் போய் அப்போ தவம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அப்போது தவம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி வரையும் அவர் அந்த தாதுன்னு சொல்லக்கூடிய சுக்கிலத்தை விரயம் பண்ணாமல் இருந்திருந்தால் எல்லாமே சேரும், உணவு ஒழுக்கம் எல்லாமே சேரும். கஷ்டமாக தான் இருக்கணும், அப்படிதான் ஞானம் அடையணும். ஆமாம், அது என்ன செய்யுது, அதனால தான் ஞானம் அடையணும்னு சொல்கிறது. அதுதான் வந்து இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லோரும் வீட்டில் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போய் சேர்ந்துருங்க. இப்போ அப்படி ஒரு வாய்ப்பு வச்சுருக்காருல்ல, அதை நம்ம செய்ய முடியல இல்லை நம்மளால. சாமி வாய்ப்பு இல்லாமல் எதையுமே செய்யலை, எல்லாத்துக்கும் பாதை போட்டு வச்சுருக்காரு. உனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தால் ஒரே ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து நீ வாட்டு வந்து சேர்ந்துக்க, அங்கே போகிறீங்கள. அப்போ இதை கேட்கவே கூடாது, அப்போ நீங்கள் இதை கேட்கவே கூடாதுல்ல. அது மாற்றிக்கலாம், நம்ம அது மாற்றிக்கலாம், அது பிரச்சனை இல்லை.
ஆமாம், ஏன்னா எல்லோருக்குமான வித்தியாக இருக்கும் பொழுது தான் நம்ம இங்கிருந்து எங்கேயும் போகக்கூடாதுன்றது ரூலு, வேற ஒன்றும் இல்லை. அவங்க உலகத்துக்காக அவங்கள சாமி படைச்சி வச்சுருக்காரு, அவங்க செய்கிறாங்க, அது வேறு விஷயம். அவங்க வேறு, நம்ம வேறு, அந்த ஒப்பிடுதலுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அது வேறு, அது மனோநிலையே வேறு. அதுதான் சொல்கிறேன், அது மிலிட்ரி மாதிரி அதெல்லாம் வேறு. அப்படியெல்லாம் அதான் சொல்கிறேன். அதான் இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. தாக்கு பிடிக்காமல் எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் என் கூட பழகினவங்களே. ஆ இல்லையா, அதனால் நீங்கள் கேட்குற கேள்வி சரி, நீங்கள் தான் மாற்றிக்கணும். உணவு தொந்தரவாக இருக்குன்னு நீங்கள் விருந்து போகிறவனை குறை சொல்லக்கூடாது. அது அவனுடைய கடமை, அவன் போடுறான் இல்லையா. இங்கே கூட தான் நாங்கள் சாப்பாடு போடுறோம், அதுக்காக எங்கே எங்கே சொல்லக்கூடாது. நீங்கள் அப்படி ஏன் இப்படி சொல்லுவீங்க? நான் பிள்ளைய நல்லா சாப்பிடட்டும்னு நாங்கள் செஞ்சு போடுறோம். அப்படி இல்லை இல்லை, இப்போ கதீஜா வந்து 5 வருஷம் ஆச்சு, நாளைக்கு இன்னொரு கதீஜா புதுசாக வரும், அதுக்கு நான் சாப்பாடு கொடுத்தானே ஆகணும். வந்த பிள்ளைக்கு நான் கஞ்சி கொடுக்க முடியுமா? நான் அப்படித்தான் யோசிப்பேன் இல்லையா. ராஜேந்திரன் வந்து 4 வருஷம் ஆச்சு, அதனால் இன்றைக்கி கஞ்சி போட்டாலும் சாப்பிடுவார் ராஜேந்திரன், நாளைக்கு பிரியாணி போட்டாலும் சாப்பிடுவார், அதை பற்றி பிரச்சனை இல்லை. புதுசாக வரவங்கள தான் நான் பார்ப்பேன், அப்படி தான் நம்ம பார்வேன். புரியல? ஆ இல்லை இல்லை சொல்கிறேன் இல்லையா, அதனால் நம்ம பக்குவத்தில் தான் அது இருக்குது இல்லையா. அதனால் அதற்கு முன்னதாக அவர் சுக்கிலத்தை செலவு பண்ணாமல் இருந்திருந்தால் இப்போ என்ன உண்டாக ஆரம்பிச்சிடும், உணர்வு உண்டாக ஆரம்பிச்சிடும். அதாவது அடுப்பில் வச்ச பாலை சும்மா கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, கிண்டிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகாது, பொங்காது, சூடாயிரும், பொங்காது, மேலே வராது. இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம் 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 ஆமாம், எல்லாம் தாதுவை சேர்த்து வைக்கிறோம், ஆனால் சலனத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறோம். சாமி என்ன சொல்கிறாரு, அதுக்கு தான் அந்தரங்கமாக இருந்து, எங்கே போயினா சுழுமுனையில் போய் இருந்து அந்த சலனம் என்ற அந்த எண்ணத்தை விட்டுட்டு, அந்த உணர்வை விட்டுட்டு, அதை அப்படியே லயித்து கவனித்து இந்த நெருப்பை மூட்டி, அது சுத்த உஷ்ணம் நம்மள்ட்ட உள்ளே இருக்குது, சுத்த உஷ்ணம், அதை நல்ல பிரகாசமாக்கி, அதுக்கு தான் பிரகாசம் தேவைப்படுது. எதுக்கு பிரகாசம் தேவைப்படுது? அதுக்கு தான் பிரகாசம் தேவைப்படுது. இருட்டில் ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. எல்லாம் பிரகாசம் வந்தாலே ஞானம் வந்தோம்னா சர்வ ஞானம் அடைவதற்கு தான் அந்த ஞானம். எதுக்கு சர்வ ஞானம் சொல்லக்கூடிய தாதுக்கு உணர்வு உண்டாகக்கூடியதுக்கு தான் முதல்ல சாமி ஞானம். ஆமாம், ஒரு இடம் இருட்டாக இருக்குது, ஒருத்தனை சும்மா போடான்னு அனுப்ப முடியுமா? கையில் என்ன செய்வோம், ஒரு மெழுகுவத்தி தருவோம், ஒரு தீப்பந்தம் தருவோம், அந்த பிடிச்சிக்கோ அப்படின்னு. அதைத்தான் சாமி என்ன செய்கிறாரு, பிரகாசம் உண்டாயிரும் உனக்கு முதல்ல அப்படின்னு. நமஸ்காரம் உட்காருங்கண்ணா. முதல்ல உனக்கு பிரகாசம் உண்டாயிரும், அதை வச்சு நீ சர்வஞானியாக மாறிக்க அப்படின்னு. இப்போ பாருங்கள், அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், இந்த பிரகாசம் என்பது பெரும் பிரகாசமாக இருக்கும், அதாவது பேராற்றல் உடையதாக இருக்கும், அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும்போது என்ன செஞ்சிருவோம் தெரியுமா, அப்படியே என்ன செஞ்சிருவோம், ஒதுங்கிடுவோம். அடடா அப்பா, இது என்னடா, இது இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ வேலை செய்யுது, இந்த பிரகாசமே இதுவே போதுமானது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம், ஒதுங்கிடுவோம். அப்படி ஒதுங்குறவங்க தான் எங்கேயாவது மாட்டுவாங்க. ஆனால் சாமி அதை அதிலிருந்து நீ விலகிராமல் திரும்ப அதிலிருந்து சர்வஞானத்துக்கு போயிடு, ஏன்னா நீ ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்க, அதுக்கு உணர்வு உண்டாக்கணும். இப்போ சுத்த உஷ்ணம் வந்துருச்சு உனக்கு உடம்புக்குள்ளே, அபிவிருத்தி ஆகி அது அமோகமாக இருக்குது, அந்த உஷ்ணத்தை கரெக்டாக அந்த தாதுவுக்கு கொடுத்தேன்னா அதுதான் நிஷ்டை செய்கிறது. 45 நிமிஷம் உடம்பு ஹீட் ஆகிடுது, சூடாகிடுதுல, அது சுத்த உஷ்ணம். புறத்தில் விட்டுருங்க, வேர்க்குது என்னென்னவோ செய்யுது அது வேறு, ஆனால் உள்ள அகத்தில் சுத்த உஷ்ணம் சிமுலேட் ஆகிடும், உள்ளே சூடாகிடும். அப்போ அந்த சூடை எங்கே கொடுக்கணும், சுழுமனையில் வச்சு தாதுவுக்கு நம்ம கொடுக்கணும். இங்கே வெளியில் பால் பொங்குதுன்னு சொன்னது அங்கே என்ன ஆகிடுன்னா ட்ரையாக மாறி மாற ஆரம்பிச்சிடும். அந்த ட்ரையாக கூடியது தான் உணர்வு உண்டாவதுன்னு சொல்லி சொல்கிறாரு சாமி. அது ட்ரையாகி அது உணர்வு உண்டாவது. நீங்கள் இன்றைக்கி கேட்டீங்கல்ல, வித்தியாசம் தெரியுதுல்ல, முதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுதுல்ல. இதை இன்னும் 2 மாதம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஆமாம் அது வாட்டு கட்ட ஆரம்பிச்சிடும். இதுதான் பைசியில் கட்ட வேண்டியதை இப்போ மருந்தில் கட்டிகிட்டு இருக்கீங்க இல்லையா. அதுவும் சரிதான், ஈஸியாக போயிடலாம், டக்கு 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 டக்குன்னு போயிடலாம். அப்போ சர்வஞானம் உண்டாயிடும் சொல்லி சொல்கிறாரு. இந்த சர்வஞானம் எவனுக்கு உண்டாகுதோ, சாமி என்ன சொல்கிறாரு, இந்த சர்வஞானம் எவனுக்கு உண்டாகுதோ அவன்தான் அந்த ஈஸ்வரத்தன்மையை அடைய முடியும்னு சொல்லி சொல்கிறார். கடைசியாக வைக்கிறார் அதை, அந்த ஈஸ்வரத்தன்மையை நிலையை அடைய முடியும்னு சொல்லி சொல்கிறார். இங்கே எல்லாமே ஒரு ப்ராசஸாக தான் இருக்குது. ஞானம் என்பது
ஒரு ப்ராசஸ். சர்வஞானம் என்பது ஒரு ப்ராசஸ். இந்த சர்வஞானம்ன்றது ஐயா முதல் சொன்ன மாதிரி முதல்ல உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அது ஞானம். உலகத்தில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, ஏன் இருக்குது, எதுக்கு படைத்தான், எதுக்கு இதை படைக்கலை அப்படின்றதெல்லாமே நீங்கள் புத்தகம் படிக்கலை, மத்தகத்திலே தெரிஞ்சுக்கிட்டீங்க. சாமி சொல்லக்கூடிய அந்த மத்தகம்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகத்திலே படித்து 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 உலக ஞானத்தை பூரா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ சொல்கிறாங்க அவர் மூணாம் கிளாஸே படிக்கலப்பா, என்னென்னவோ சொல்கிறாருப்பா, எங்கேயோ இருந்து சொல்கிறாருப்பான்னு சொல்லும் பொழுது அங்கே படித்ததை அவர் அப்படியே சொல்கிறாரு, அது ஞானம். அது இல்லைன்னு இல்லை. இப்போ முடிஞ்சது. இப்போ இது முடித்ததுக்கப்புறம் அவர் சொன்னது மாதிரி சர்வஞானம், தன்னைத்தான் படித்தல், தன்னைத்தான் படித்தல், அது தன்னைத்தான் உணர்வது, தன்னை அறிவது, அது சர்வஞானம். அந்த தன்னைத்தான் படிப்பதற்கும் உணர்வதற்கும் ஒன்று தேவைப்படுது, அது அந்தரங்கம். அதுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, அது சுக்கிலம். ஆமாம் இல்லையா? ஆ, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, எங்கே போனாலும் விருந்து போடுறாங்க, உணவுலேருந்து தப்பிக்க முடியல அப்படின்றது, அதை முதல்ல நம்ம ஏற்படுத்திக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதை சரி பண்ண ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், நோயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா கழிவு தான் நோயாக இருக்குது உள்ள உடம்புக்குள்ளே, கழிவுகள், தேவையில்லாத கழிவுகள் தான் நோயாக இருக்குது. இப்போ அந்த கழிவுகளை வெளியேற்றுதல் தான் நமக்கு முறையான ஆரோக்கியமான விஷயம், அதை நம்ம செய்யணும். அதை செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது நீங்கள் நல்லா பயிற்சி செஞ்சீங்கன்னா, இப்போ நான் காலையில் சாப்பிட்றல, காலையில் என்ன சாப்பிட்றேன், தேவைப்பட்டால் அவள் சாப்பிட்றேன், தேங்காய் சாப்பிட்றேன், இல்லை ஒரு பழம் ஏதாவது ஒன்று சாப்பிட்றேன். ஏன் காலையில் நான் சாப்பிட்றதில்ல அப்படின்னா, நான் மூணு மணி நேரம் ஊதுவேன், உட்காருவேன், ஜெபிப்பேன், எல்லாம் செய்வேன். அந்த எனர்ஜி லெவல் எனக்கு பசியை என்ன செய்ய மாட்டேங்குது, தர மாட்டேங்குது, வம்பா என்னால் உள்ளே கொடுக்க முடியலை அப்படின்னும்போது, அது மீறி என்னென்னா இந்த வீட்டில் கொஞ்சம் அவங்க சொல்கிறதுனால என்னத்தையாவது சாப்பிட்றதுனால சரின்னு சொல்லி ஒரு அவுளோ ஒரு தேங்காயோ என்னத்தையும் நம்ம சாப்பிட்டுக்கிறோம் இல்லையா? அடுத்தும் பாருங்கள், திரும்ப உட்காந்து ரெண்டு மணி நேரம் ஊதுனா மதியம் என்ன செய்யறது, பசி எடுக்காது. ஆனால் நம்ம ரொம்ப தான் சாப்பிட்றோம். இந்த மனோபாவத்தை நம்ம தொடரணும். என்னென்னா சாப்பிட்றதில்ல, இந்த நிலையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். நல்லா கேட்டுக்கோங்க, சாமி எங்கேயுமே பட்டினி இருக்கணும்னு சொல்லவே இல்லை. ஆமாம், யாரும் தவறாக புரிஞ்சக்கூடாது, எங்கேயுமே நமக்கு ஆமாம் விரதம் கிடையாது, பட்டினி கிடையாது, வயித்த காலி போல பண்ணி போடணும்னு சொல்லலை, மாறா ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிடுன்னு சாமி சொல்கிறார். உப்பு புளி காரம் இல்லாமல் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை மட்டுமே நீ சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எந்த மார்க்கத்தில் நீ மூணு நேரம் சாப்பிட்டு மோச்சம் அடையணும்னு எந்த மார்க்கத்தில் சொல்லு, நீங்கள் ஏதாவது ஒரு மார்க்கம் சொல்லிடுங்க பார்ப்போம், சொல்லுங்களேன். இப்போ இவ்வளவும் பேசுகிறோம், புரியல, சாப்பிடுவாங்க. ஆமாம், அதுக்கு கூட நிலை மாறிடும், நம்ம நிலைக்கு வந்துடுவாங்க அவங்க. ஆமாம், ஆ இருக்காங்க. ஆனால் அதில் வந்து அந்த உயர்ந்த நிலைக்கு போகிறவங்களுடைய தன்மை நிலையெல்லாம் மாறிடும், அது வேற இல்லை. ஆ அதான் அதை சொல்லி சொல்லணும் இல்லை, ஆ இருப்பாங்க இல்லையா. ஆ இப்போ நம்மதுலேயும் சாமி அப்படி தானே வச்சுருக்காரு, அதாவது என்ன சொல்கிறாரு, நீ இப்படியெல்லாம் இருந்துக்க மோட்சம் உறுதி. ஆ ஆ அதுவும் சொல்கிறாங்க, வந்துடும் வந்துடும் வந்துடும். அதுக்கு என்ன சூட்சம் அப்படின்னா, நீங்கள் நன்றாக ஜெபிக்க ஜெபிக்க உடம்பில் இருக்க கழிவு தானாக வெளியாகிடும், வேர்வை மூலமாக மற்ற மோஷன் போகிறது, யூரின் போகிறது, அப்படி இப்படின்னு எல்லாத்துலேயும் போயிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போது அந்த ஜபத்தினுடைய அளவு ஜாஸ்தியாகி, நிஷ்டையினுடைய அளவு ஜாஸ்தியாகி போகும் பொழுது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு உமிழ்நீர் சுரக்குதோ, உமிழ்நீர் சுரக்குதோ, அந்த உமிழ்நீர் உள்ளே போக 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 உங்களுக்கு பசியினுடைய தாக்கம் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த உமிழ்நீர் என்ன செய்யுதுன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய செல்ஸுகளினுடைய தன்மையை மாற்றுது. உள்ளே இருக்குல்ல, அது பசியை கண்ட்ரோல் பண்ணலை, அது போய் என்ன செய்யுது, அதனுடைய குணாதிசயத்தை மாற்றுது. அதுதானே ப்ரொடியூஸ் பண்ணுது நமக்கு அமிலத்தை உருவாக்குது, அதுதானே பசியை தூண்ட வைக்கிது, அந்த சிந்தனை அதுதானே கொடுக்குது. உள்ளே இருந்துக்கிட்டு ரெண்டு மணி ஆச்சு, இன்னும் எதுவுமே போடாமல் இருக்கான் பாரு, நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம், அவன் போட்டதுக்கப்புறம் தான் இங்கே வரும், அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும்னு உள்ள செல்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குல்ல. இப்போ இது இந்த உமிழ்நீர் என்ன செய்யுது, டெய்லி சாப்பிட சாப்பிட, இப்போ டெய்லி மூணு நேரம் ஜெபிச்சோம்னா மூணு நேரமும் நம்ம என்ன செய்கிறோம், உமிழ்நீர் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இப்போ எனக்கு பசிக்காமல் இருக்கிறதுக்கு அதுதான், அதுவும் ஒரு காரணம் இல்லையா. இந்த 2 hours 3 hours
ஆமாம் யூட்டிலைஸ் பண்ணிடுது. பிராணனும் சேர்ந்துருது, உமிழ்நீரும் சேர்ந்துருது, எல்லாமே சேர்ந்துருது இல்லையா. சாமி பிராணன் என்ன சொல்லிட்டாரு, சுத்தமான அன்னம்ட்டார், சாப்பாடு அது வந்துடுது. சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறோம், இதுவும் வந்துடுது. இது சுத்த நீர்ன்னு சொல்லி சொல்கிறாங்க, சொல்லும் பொழுது இது சுத்த நீராகும் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த செல்ஸினுடைய குணாதிசயத்தை மாற்ற ஆரம்பிச்சிருது. இப்போ செல்ஸில் என்ன ஆகுதுன்னா அதுக்கு பழக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நிறைய சித்தர்கள் நீங்கள் வெளியில் பார்ப்பீங்க, மாத கணக்காக அவங்க சாப்பிடல, வருஷ கணக்காக சாப்பிடல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் அவங்க ஆனால் வேற ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அமிர்தம் தானே, அது உள்ளே போயிட்டு இருக்குது. இப்போ செல்ஸ் எல்லாம் என்னென்னா மைண்ட் செட்டுக்கு வந்துடும், சரி இதுக்கு மேலே எதுவும் தரமாட்டான், இதுதான் நமக்கு சாப்பாடு, நம்மளை நம்ம சரி பண்ணிக்கிறது தான் உத்தமம், இவன்ட்ட எதிர்பார்க்கறது தப்பு அப்படின்னு அது என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக சைக்கிளிங்கில் மாற ஆரம்பிச்சிடும். இப்போ பசின்ற ஒரு கான்செப்ட் என்ன ஆயிரும், இல்லாமல் போயிடும். அந்த பசி இல்லாமல் போயிடுச்சுன்னா நமக்கு தேவைகள் குறைஞ்சிரும், தேவைகள் குறைஞ்சா மனசு தானாக உள்ளே வர ஆரம்பிச்சிடும். உள்ளே வர ஆரம்பிச்சிச்சுன்னா கதி எடுக்க தேவையில்லை. சாமி அதனால தான் இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி தான் பயிற்சி நிலையை கொண்டு வந்தார். நீ முதல் பயிற்சியை செய்ய, அப்புறம் மனசு உள்ளே வரும், வந்ததுக்கப்புறம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம நம்மளை தான் தயார் பண்ணிக்கிறணும் இல்லையா. இப்போ நாளைக்கு நான் அடுத்த மாதம் ஒரு விசேஷம் வச்சுட்டு கூப்பிடுவேன், நீங்களாம் வரமாட்டீங்க அப்படி தானே இல்லையா. இப்போ அவர் அதான் சொல்லணே, முடிச்சோடனே நமஸ்காரம் வச்சுட்டு கிளம்பி போகிறாரு. இவ்வளோ நாள் இருந்தவர் கஞ்சி பெருமாறினார், சாப்பாடு பெருமாறினார், இப்போ இந்த ரெண்டு மாதமாக என்ன செய்கிறாரு, நமஸ்காரம் வச்சு நான் போயிட்டு வரையான்னு கிளம்பி போகிறார். என்னென்னா போதும் எனக்கு அவ்வளோதான், நைட்டுக்கு எதுவும் தேவையில்லை. அவர் அவரை தயார்படுத்திக்கிறார் அவ்வளோதான் இல்லையா. ஆமாம், அதனால எல்லோரும் போயிடக்கூடாது. ஆமாம், அதையும் அதையும் பார்த்துக்குங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், புதுசாக வர்றவங்களுக்காகத்தான் ஒன்று நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கமே தவிர, உங்களுக்கு எது பிடிச்சதோ பழக்கமானதோ அதை நீங்கள் செய்யலாம் தாராளமாக. நீ வேணும்னு தான் கேட்டு சாப்பிட்றீங்க, வேணான்னா வேணான்னு சொல்ல போகிறீங்க, அவ்வளோ இதில் கட்டாயம்னு ஒன்று கிடையாதுல்ல. ஏன்னா எல்லோரும் சந்தோஷமாக சாமி ஏன் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காரு. வடகரைக்கு எந்த நேரம் போனாலும் சாப்பாடு, எந்த நேரம் நைட்டு 12 மணிக்கு போனால் கூட போட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ அது முக்கியம் இல்லை, ஏன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்காக இல்லை, அவன் என்னன்னே தெரியாமல் உள்ளே வர்றவன், வர்றவனுக்கு முதல் அதை தான் நம்ம கொடுக்கணும் இல்லையா. அவன்கிட்ட போய் எடுத்ததுமே நீ வந்து உமிழ்நீரை சாப்பாடு பிராணனை அண்ணம் அப்படின்னம்னா என்ன ஆயிடுவான், தெரியாமல் உள்ளவன்ட்டம் போல அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடான். அதனால் அப்படிலாம் கிடையாது இல்லையா. அதனால் இந்த உமிழ்நீர் ஆகப்பட்டது நான் தான் இப்போ சொல்ல வந்தேன். உமிழ்நீர் இப்போ இந்த நீங்கள் அவ்வளோ நேரம் ஜபம் பண்ணிவிட்டு அந்த நிஷ்டை பண்ணும்போது உமிழ்நீர் ஆகப்பட்டது உள்ளே போகும் பொழுது பசி தானாக கட்டாயிடும். குறைஞ்சது ஒரு 2 hours 3 hours கழிச்சு தான் பசிக்க ஆரம்பிக்கும். இதில் இந்த உமிழ்நீரை சுரக்க வைக்கக்கூடிய ஒரு உணர்வு நிலை இருக்குது நமக்கு, உமிழ்நீரை சுரக்க வைக்கக்கூடிய. இப்போ சாதாரணமாக மௌனமாக இருந்தாலே உமிழ் சுரக்கும், அதில் ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக மௌனமாக இருக்கும்பொழுது இப்போ பஸ்ஸில் போகிறோம்னு வச்சுக்கோங்க, தூங்கிட்டே இருப்பார், இந்த பக்கம் ஒழுகிட்டே இருக்கும், இந்த பேர் ஜுவாலைன்னு சொல்லி சொல்லுவோம், இந்த பக்கம் ஒழுகும், அதில் ஒன்றும் கிடையாது, அது வெறும் நீர் தான், ஜெல்லு மாதிரி அது வாட்டுக்கு ஒழுகிட்டே இருக்கும், அதை இப்படி தொடச்சிட்டு நம்ம போயிடுவோம், அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது முடிச்ச உடனே டக்குன்னு துப்பிடணும், அது வேறு விஷயம். ஆனால் சித்தர்கள் சொல்கிறது சாமி சொல்கிறது இதெல்லாம் வந்து வேற ஒரு உணர்வு நிலையிலேருந்து வரக்கூடியது. ஆமாம், அது வந்து நிஷ்டையில் மாத்திரம்தான் நடக்கும். அதுதான் நிஷ்டையை நீட்டி செய்யுங்க நீட்டி செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த உமிழ்நீர் மாத்திரம்தான் நம்ம பசியை போக்கக்கூடியது, நோயை சரி பண்ண கூடியது, வழியாக தான் வரும் உள்ளே. அதாவது அந்த ஊற்று மாதிரி அது, அதாவது இப்போ இப்படி வரும்ல ஊற்று, இப்போ இது இங்கேருந்து அப்படியே சொட்டு சொட்டாக வர ஆரம்பிச்சிடும், அது மாதிரி வரும் இல்லையா. அதை சாப்பிடும்போது தான் நமக்கு பசி என்பது வருவது கிடையாது, அப்போ நோய் என்பது கிடையாது. ஏன் வராதுன்னா உங்களுக்கு அந்த சிந்தனை போயிடும். எதற்கான சிந்தனை போயிடும், நோய் என்கிற சிந்தனை போயிடும். எண்ணங்கள் இருக்கும் பொழுது, ஒன்றை குறித்த எண்ணங்கள் இருக்கும்போது அது உங்கள் உடம்போட ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு கால் வலி இருக்குன்னா, நமக்கு கால் வலி இருக்குன்னு மனசில் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, கால் வலி சரியானா கூட என்ன சொல்லலாம், 2 மாத்திரை எதுக்கு எடுத்து போட்டுக்குவோம், மறுபடியும் வந்துருச்சுன்னா என்னென்னா எண்ணம் உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அதனால் எண்ணங்களை மொதல் சரி பண்ணணும். சரி பண்ணோம்னா போடக்கூடிய மாத்திரையை கூட நம்ம என்ன செஞ்சிடுவோம், நிறுத்திடலாம் அப்படின்றதான் அதனுடைய கான்செப்டு. அதை கொடுக்கக்கூடியது நம்ம மூளையில் இருக்குது, அந்த ஒரே ஒரு அது வந்து பிட்யூட்டரி கிளாண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த ஒரு சுரப்பி மட்டும்தான் நமக்கு அந்த இதை கொடுக்குது. உமிழ்நீரை கொடுக்கக்கூடிய ஒரே சுரப்பி அது மட்டும்தான், அதுதான்
அமிர்தம் தரக்கூடிய தாய், அதை தாய்க்கு சம சொல்லுவாங்க, அது தமிழில் சொல்லும்போது சொல்லுவாங்க. தாய் எப்படி பெண்களுக்கு முளைப்பால் இருக்கோ அது மாதிரி இங்கே ஆண்களுக்கு ஞானப்பால் தருவதற்கு ஒரு தாய் இருக்கா, அங்கேருந்து பருகணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை தூண்டுவது தான் நம்மளுடைய நிஷ்டை பயிற்சி. அப்போ நோய் வராது, எதுவுமே வராது, சலனம் வராது, எதுவும் வராது. இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம முதல் ஞானம் அடையணும், உலக ஞானம். அதை வருஷம் பூரா படிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா என்னதான் படித்தாலும் உலகத்தில் என்ன இருக்கோ அதுதான் இருக்கும், மாறி 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 மாறி. ஆமாம், அதுதான் இருக்கும். 5G வரும், அப்புறம் 6G, 7G, 8G அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், அது நமக்கு தேவையில்லை இல்லையா. அந்த ஞானத்தை தாண்டினதுக்கப்புறம் சர்வ ஞானத்துக்கு வரணும். தாதுவுக்கு உணர்வை உண்டாக்குதல், தாது உணர்வுக்கு வருவது, ரெண்டு வேலையும் செய்யலாம். ஒன்று நம்ம ஏற்படுத்தலாம், ஆனால் நம்ம தான் ஏற்படுத்தணும், அதுதான் உண்மையும் கூட. அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரைனிங் எடுக்கிறோம். அப்புறம் உணர்வு வந்ததன் பிறகு மௌன மௌனம் வாய்க்குது. வாய்ச்சதன் பிறகு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஈஸ்வரன், ஈஸ்வர தன்மை சைதன்யம் அப்படியே மாறி மாறி போயிடுறோம். அப்போது தான் உலக ஞானமெல்லாம் கட்டாகுது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, தூக்கி போடு, இதுதான் உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சாமி என்ன செஞ்சிட்டாரு, டைரெக்டாக சர்வ ஞானத்திலேருந்து எல்லாத்தையும் எழுத ஆரம்பித்தவர் நமக்கு இஞ்சு பை இஞ்சா ஒன் பை ஒன்னாக ஞான விஷயங்களை முதல் சொல்லிக்கிட்டே வந்துட்டார். இதுனால சொல்லிட்டு வந்துட்டார். இப்போ படிக்கும்போது நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது. ஓ, இத்தனை இடங்களில் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சால் நமக்கு ஞானம் ஈஸியாக உண்டாயிரும் அப்படின்னு. ஆனால் அவர் சர்வ ஞானம் உண்டானதால் தான் எல்லாமே வருண்டா அப்படின்னு சொல்லும்போது தான் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றது நமக்கு தெரிய வருது. வேறு ஒன்றும் இல்லை. அந்த சர்வ ஞானம் ஏற்படுவதற்கு, தாதுவுக்கு உணர்வு உண்டாவதற்கு முதல்ல நம்மள்கிட்ட தாது இருக்கணும், அதன் பிறகு அந்தரங்கம் இருக்கணும், அந்தரங்கத்தில் நாம் நிலைத்து இருக்கணும். இது மூணில் இருந்தால் சர்வ ஞானம் உண்டாகிடும். அவ்வளோதான், இதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. இன்றைக்கி பேசின பாருங்க, இது ரொம்ப ஈஸி, அழகாக ஒரே நாளில் பண்ணலாம். நீங்கள் செலவு பண்ணாமல் இருந்தால் ஒரே நாளில் உணர்வு கொண்டு வர வச்சிடலாம். ஆமாம், அது முடியும், கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது, ஈஸியாக வந்துடும். அப்படின்றதுக்குள்ளே அப்படி உங்களுக்கு உணர்வு வந்துடும், ஒரு பரவசம் ஏற்படும், தூக்கி அடிக்கும், அந்த ஆனந்தமே சொல்ல முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கு நீங்கள் தயாராகணும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. ஆமாம், ரொம்ப ஈஸி. இவ்வளவும் பேசுகிறோம்ல, 5 நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு நடக்கிறது, அப்படியே டப்பு 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 பிடிச்சி போய் அங்கே அப்படியே பற்றி எரிஞ்சு போயிடும் சர்ருன்னு. அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது, எல்லா வேலையும் முடிச்சிடலாம். சரியா, இந்த ஞாபகத்தில் வச்சுருங்க. நமஸ்காரம் பண்ணிட்டு பேசி